சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஜி டி ஹாலிடேஸ் அண்ட் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் அண்ட் சயின்சஸ் விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பிரசன்ஸ் மகுடம் யாருக்கு பவர்ட் பை ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் அசோசியேட் ஸ்பான்சர் குஷி மசாலா ஸோ மக்களவை தேர்தல் தொடர்ந்து இப்போ வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது காலை முதலே மக்கள் எல்லாரும் ஒரு பத்து ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து வைத்திருக்கக்கூடிய இந்த தேர்தலில் வந்து யார் மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறார் மக்கள் வந்து யாருக்கு அந்த மகுடத்தை வந்து சூட போகிறாங்க இன்னும் வந்து சற்று நேரத்துல நமக்கு வந்து தெரிய வந்துடும் இதை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அவங்களுடைய கட்சியினுடைய விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திடுறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் சார் பாஜகவின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள் வணக்கம் சார் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கு உங்களுடைய என்ன ஓட்டம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கு சார் என்ன ஓட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நாற்பதுக்கு நாற்பதுன்னு நாங்கள் சொன்னோம் அது இப்போ தெள்ள தெளிவாக வந்துகிட்டு இருக்கு அங்கே பாரு முப்பத்தி எட்டு வந்து திமுக அதிமுக ஒன்று பாஜக ஒன்றுன்றாங்க அது அதிமுகனால் அதிமுக இல்லை அதிமுக இருக்கிற கூட்டணியில் இருக்கிற விஜயாந்தோடைய பையன் சரிங்களா அது வந்து கூட்டணில் இருக்கிற கட்சி தான் அங்கே இருக்குது சரி அங்கிட்டு பாஜக பக்கிட்டு பார்ப்போம்னா அங்கட்டு பார்த்தோம்னாலும் பாஜக இல்லை அந்த கூட்டணியில் இருக்கிற பாமக அப்புறம் இப்போ அவங்களும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பின்வாங்கிடுவாங்க அப்போ நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் இங்கே வந்து வெற்றி பெற்றோம் அது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு என்ன மகிழ்ச்சினா குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு தொகுதிகளையும் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் இது வந்து எப்படின்னா எங்களுடைய நீண்ட கால எங்களுடைய திட்டம் என் கட்சி வந்து அங்கீகாரம் அடையாமையாக இருந்துச்சு இந்த முறை இப்போ அங்கீகாரம் அடைய போகிறோம் <laughs> அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ மேல வந்து பார்த்தோம்னா இவங்க இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்க ஏலக்குறைய நானூறு தொகுதியுமே பாஜக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காங்கிரஸ்ல ஏதோ நூறுக்கு மேல ஏதோ பிச்சை போட்ட மாதிரி போட்டிருந்தாங்க ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க அந்த இது கொடுத்ததுமே நம்பர்ஸ் தப்பா போட்டிருந்தாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு மேலே கூட போட்டிருந்தாங்க சிலது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க மக்களும் பார்த்துருப்பாங்க இப்போ அதுக்கு ஒரு பெரிய அடி கணக்கு அந்த கருத்து கணிப்புலாம் எல்லாம் இப்போ திணிப்புத்தேன் அப்புடின்னு சொல்கிற மாதிரி இப்போ காங்கிரஸ் இரநூத்தி முப்பதுக்கு மேலே அந்த கூட்டணில் வந்திருக்குது ஏன்னா அதுவும் கொஞ்சம் தானே இரநூத்தி எழுபத்தி ஒன்றுக்கு இப்போ என்ன இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது ரெண்டு மணி நேரத்தில் எல்லாமே இப்போ ஓட்டு வித்தியாசம் ஃபுல்லாக பண்ண வரும் பாதுகாக்க தான் வந்தேன் எல்லாம் மேக்ஸிமம் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த வித்தியாசம்தான் போயிட்டே இருக்குது இப்போ வண்டி ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஆனால் அதுவும் மாறிடும் ஆக மொத்தம் வந்து மேலேயும் நாங்கள் வந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுது இங்கே சொன்ன நாற்பதுக்கு நாற்பது வந்துருது ஒரு பெரிய மகிழ்ச்சியில இருக்கிறான் குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் என்ற முறையில் மக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக மகிழ்ச்சியா இருக்கீங்க நிச்சயமா சார் இந்த பத்தாண்டு கால ஆட்சியில வந்து நிறைய சாதனைகள் படைத்திருக்கிறீர்கள் இப்போ இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து முடிவடை இருக்கு மக்கள் வந்து யாருக்கு இந்த மத்தியில் வந்து யாரை உட்கார வைக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு விடுதலை பெற்ற பிறகு இந்த மாதிரி மூணு டேர்ம் கண்டினியூஸாக யாருக்குமே இது வரைக்கும் இந்திய மக்கள் வந்து கொடுத்து பல பல ஆண்டுகளாக நம்ம எந்த தேர்தலையும் பார்க்கல ஆன்டி இன்கம்பன்சி வந்து இந்தியா முழுக்க பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்திருந்த போதும் அதை முறியடிக்கிற விதமா இந்த பத்தாண்டு கால சாதனை வரலாறு திரும்பவும் வேணும் அப்படிங்கிறது தான் மக்களோட தீர்ப்பா இருக்கு இப்ப டூ நைன்டி ஃபோர் டூ நைன்டி ஃபைவ் லீடிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் யூபி பாத்தீங்கன்னா நாற்பது சீட்டு தான் பிஜேபி லீடு இப்போ இப்போ வரைக்கும் ஐந்தாவது கட்டத்துடைய முடிவை பொறுத்த வரைக்கும் அதுல இதுக்கப்புறம் எங்களோட கணிப்பு பதி இன்னொரு ஒரு இருபது சீட் வந்து யூபிலே வர்றதுக்கான எல்லா சாத்திய குறுகளும் இருக்கு ஏன்னா நாலாயிரம் ஓட்டுகள் தான் இருக்காங்க அந்த நாலாயிரம் ஓட்டுகள் மாறும் இன்னும் இன்னும் பதினாறு சுற்றுகள் இருக்கு இப்பதான் ஐந்து சுற்றுகள் தான் முடிஞ்சிருக்கு இட் இஸ் டூ ஏர்லி டூ நைன்டி ஃபோர் டூ நைன்டி ஃபைவ் அதுல கன்க்ளூட் பண்ணாலுமே நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அண்ட் இட் இஸ் குட் ஃபார் த பீப்புள் தமிழக மக்களுக்கும் சரி இந்திய மக்களுக்கும் சரி இது நல்ல விஷயம்தான் ஏன்னா இன்கம்பன்சி ஆஃப் டிஎம்கேவை இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே டிஎம்கேவோட இன்கம்பன்சி பெரிய அளவில் இங்கே இருக்குது அதோடைய பிரதிபலிப்பு தான் இங்கே விழுந்திருக்க வாக்குகள் ஐந்து சதவீ ஐந்தாம் சுற்று முடிவுலயே பிஜேபி பத்து சதவீத வாக்குகளை தாண்டியிருக்கோம் தமிழ்நாட்டில் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்து மாற்று கட்சியா எதிர்க்கட்சியா இன்னைக்கு உருவெடுத்து இருக்கிறதே பெரிய விஷயமா பாக்கும் சென்னைல பாத்தீங்கன்னா எல்லா தொகுதிலயுமே ரெண்டாவது இடத்துல பிஜேபி தான் இஸ் லீடிங் பிரண்ட் அண்ட் வி ஹாப்பி அபோ தட் சரி தமிழகத்துல வந்து இரட்டை இலக்க வந்து அடைவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார் என்னாச்சு இரட்டை இலக்கு வந்துடுச்சே அஞ்சாம் சுற்றுல பத்து பர்சன்ட் வாக்குகள் வந்துடுச்சு நீங்க சொன்னீங்க இன்னும் ஐந்து தான் இருக்கு இன்னும் வந்து நம்ம அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே பத்து சதவீத வாக்குகள் வந்திருக்கு இதுக்கு அப்புறம் அந்த வாக்குகள் அதிகம் தான் ஆகப்போகுது எங்களோட டார்கெட் நாங்க ஏற்கனவே சொன்னது வந்து டுவெல் டு பிப்டீன் பர்சன்ட் தான் நாங்க எப்பவுமே சொல்லி இருந்தோம் அதை நாங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருக்கோம் எங்களுடைய தலைவருடைய இந்த சதவீத வாக்குகள்ல வச்சு இது வந்து வெற்றி அடைஞ்சிட்டதா நம்ம வந்து நினைச்சுக்க முடியுமா இல்லாத ஒரு கட்சி தமிழகத்துக்குள்ள கால் ஊன்ற முடியாதுன்ற ஒரு கட்சி பத்துல இருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறது மிகப்பெரிய விஷயம் எங்களுடைய இலக்கு இந்த தேர்தல் கிடையாது எங்க மாநில தலைவர் எத்தனையோ முறை சொல்லிருக்கார் நாங்க இருபத்தாறு மக்களவை தேர்தல் இந்த இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை விட எங்களுக்கு இருபத்தி ஆறு சட்டசபை முன்னே முன்னிறுத்த போறோம் நல்ல ஹெட் ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு எங்களுக்கு அடுத்து இருபத்தி ஆறுக்காக டிஎம்கே உடைய கோட்டையா இருந்த சென்னையில எங்களால தொலை போட முடியும்னா இருபத்தி ஆறுல நாங்க எங்களால நாங்க நினைச்சது செய்யப்படுவோம் நிகழ்ச்சி தொடக்கத்துல நீங்க சொல்லிருந்தீங்க தமிழகத்துல வந்து நாங்க வெற்றி முன்னிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அளவில் இந்த கூட்டணி வந்து அந்த அளவுக்கு இல்லையே என்ன காரணம் அது என்ன காரணம்னா தமிழகத்தில் இருக்கிற அந்த புரிதல் எல்லா ஸ்டேட்லேயும் அது நடக்கலை இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாருமே கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஏனைய கட்சிகள்லாம் உரணி நான் நிற்கிறேன் இங்கே பட்டு அந்த நார்த் இந்தியாவில் குறிப்பாக வந்து எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லாம் இவங்களுக்குள்ளேயே போட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நம்ம கேரளாலேயும் உள்ளுக்குள்ளேயே போட்டி இதெல்லாம் இல்லாமல் ஒருவேளை இவர் தான்டா எங்கள் பிரதமர் அப்படின்னு நம்ம தமிழகத்தில் எப்படி நான் அடிக்கடி சொல்கிறேன் நாங்களே இப்போ தளபதி ஸ்டாலின்னு சொன்னார் பிரதமர் வந்து ராகுல் தான் எங்கள் தலைவரும் சொல்லிட்டாப்புல அது மாதிரி குறிப்பாக வந்து முன்னிறுத்திருக்கப்பட்டிருந்தால் இது இன்னமும் ரொம்ப இயல்பாகவே கிடைச்சிருக்காங்க மக்கள் வந்து எப்பயே தேர்ந்தெடுத்துட்டாங்க இவர் வந்து பெருமையாக போகிற போக்குள்ளே சொல்கிறார் பிஜேபிக்காரங்க பூரா அப்படியே சொல்லுவாங்க அடிச்சு விடுறதானே அவங்க வேலையை வரைக்கும் யாருமே மூணு முறையெல்லாம் வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜவஹர்லால் நேரு வந்து மூணு முறை வெற்றி பெற்றவர் தான் அதே நேரத்தில் வந்து இவர் வந்துருவார் மாதிரி சொல்கிறார் எனக்கு எனக்கெனமோ வர்ற மாதிரிலாம் தெரியலை காங்கிரஸ் தான் வரப்போகுது சும்மா இப்போ முன்னிலை தானே போட்டிருக்கு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் அப்படின்னு அது இப்போ கொஞ்சம் நேரத்தை இங்கே பாருங்கள் நேற்றுலாம் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க நீங்கள் நெறியாளர் ஆடர் அணுகமுள்ள வருங்க நேற்று என்ன பார்த்துருப்பீங்க பத்திரிகை பார்த்து விட்டீங்கன்னா எங்கிட்டு திருப்பினாலும் வந்து முன்னிலை முன்னிலை அதனால் இவங்க தான் வருவாங்கன்னு எக்ஸிஸ்ட் போலேயும் எல்லாம் கருத்து கணிப்புலாம் சொல்லுது அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நூறு நூற்றா நூறு இரநூறு எங்கேயுமே போடலைங்க அஞ்சு ஆறு கருத்து கணிப்பு வந்துச்சு எல்லாமே நூற்றம்பது நூற்றி எண்பது அதெல்லாம் மேக்சிமம் போட்டாங்க எங்கள் கூட்டணிக்கு இப்போ நீ பாருங்களேன் கண்ணுக்கு மேலே பார்க்குறீங்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு போடுறாங்க இங்கே வந்து முப்பத்தி எட்டு அதுவும் முடிஞ்சு அந்த ரெண்டையும் நாங்கள் அடிச்சு வாங்கிடுவோம் நாற்பது இப்போ அறிவிக்க போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அப்போ ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன கேள்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த தமிழகத்தில் இருக்கிற மாதிரி அதே ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா யாருமே அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எப்பயும் அறிவிச்சு நேரம்லாம் வந்து பாரத பிரதமராக வந்து ராகுல் அறிவிச்சிருக்கலாம் பட் அதில் ஒரு தவறு இழந்துருச்சு இனியாவது அவர்கள் அதெல்லாம் உணர்ந்து ச சரியாக செயல்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் நீ எதுக்கிறது வந்து சாதாரண ஆள் இல்லை சாதாரண மோடி அப்படின்னு இல்லை அவங்களுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சித்தாந்தம் இருக்குது ஆர்எஸ்எஸ் அந்த சித்தாந்தமே நாட்டை வந்து குட்டிச்சுவராக்கிறதே நாட்டில் வந்து பல கலவரங்களை உருவாக்குறதே நீ பார்த்துருப்பீங்க ஒன்றும் அவரை பேச சொல்லுங்கள் தேர்தலில் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி ஏங்க இஸ்லாமியர்லாம் யாருங்க நம்ம தோழர்கள் தான் ஒரு காலத்தில் மண்ணின் மைந்தனாக இருக்கிறேன் இறை வழிபாடு இஸ்லாம்னு போகிறேன் அவ்வளோதானே வித்தியாசம் கிறிஸ்தவனுக்கு அதே தானே ஏன்னா கிறிஸ்துவன் பூரா அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து பிள்ளைங்க இறங்கி வந்தவங்களா இல்லை இஸ்லாமியர்லாம் இங்கே சவுதி அரேபியாவில் இங்கே வந்தவங்களா இல்லை இல்லை நம்மளும் மாமிய மச்சனாக இருந்திருப்பேன் ஏதாவது ஒரு பேராக இருந்திருப்பேன் அங்கிட்டு போய் இறை வழிபாடு போல அவங்கள பூரா சொல்லிட்டா பூரா வந்தியர்கள் நான் விகம் பூரா அந்த சொத்துக்களை பூரா பிரித்து கொடுக்க போகிறாங்க இங்கே சொன்னாலும் சொல்லி அது மட்டும் இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமல்ல தமிழர்களையை பார்த்து சொன்னாங்க பாண்டி அப்படின்றவர் எங்கூருக்காரன் தான் அவர் யார் ஒடிசாவில் போய் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் அவரை சொல்லிட்டாங்க இவர் வந்து நகையெல்லாம் திருட்டி கொண்டு போயிட்டு சீவ சாவி கொண்டு போயிட்டாரா அப்படின்னு சொன்னாலே சொல்லையே மோடி இங்கே மறுக்க சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லணும் அதை விட்டு இஸ்லாமியர் மேலே ஒரு வெறுப்பு அரசியல் இங்கிட்ட வந்து தமிழர்கள் மேலே ஒரு வெறுப்பு அரசியலை கக்குவது என்பது அந்த பயத்தில் தான் செஞ்சது மீண்டும் நான் உங்கள் கேள்விக்கே வர்றேன் இது வந்து உங்களுக்கு உணர்ந்துன்னு கேட்குறீங்க கேள்வியை இது அந்த இந்தியா கூட்டணி இருக்கிற தலைவர்கள்லாம் கொஞ்சம் உணர்ந்திருந்தால் அப்பவே நாங்கள் இவர்தான் தாண்ட தலைவர் யாராவது ஒருத்தர் அறிவித்திருந்தால் ராகுல் தான் இல்ல யார ஒரு ஆள் எதிர் ஏன்னா இது வந்து போர்க்களம் யுத்தம் தாங்க பத்தாண்டு காலம் இருந்ததே சார் அப்பெல்லாம் யோசிக்காம இப்போ வந்து தேர்தலும் முடிவடைஞ்சிருச்சு அடுத்த ஆட்சிக்கு வந்து தயாரா இருக்கிற சமயத்துல இப்போ நீங்க இத பேசுறீங்க நாங்கள் அப்புறம் தான் பேசியிருக்கிறோம் இந்த பத்தாண்டு காலம் இருந்ததே அப்பவே வந்து அவங்க இதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இல்லை அதெல்லாம் பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி பாஜகவை நேரடியாக எதிர்த்து போட்டிடுற அளவுக்கு காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா நினைக்கிறீங்க ரிசல்ட் வந்துகிட்டு இருக்குல்ல நல்ல வருதுல இல்ல நீங்கதான் வந்து என்ன சொன்னாய் ராகுல் காந்தி நீங்கதான் சொன்னீங்க காங்கிரஸ் வந்து இல்ல சிரிக்காதீங்க சார் காங்கிரஸ்ல எங்களுக்கு இருக்கிற ஒற்றுமை வந்து தேச அளவில் இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க நான் எதார்த்தத்தை சொல்றேங்க இருக்கிற யதார்த்தத்தை நான் சொல்றேன் ஆனால் ராகுல் காந்தி முதல்ல வந்து பப்பு பப்புன்னு சொன்னாங்க யாரு இவங்க பிஜேபி ஆட்கள்லாம் ஏன் மோடியே சொன்னார் எப்போ வந்து அவர் நடைபயணம் மேற்கொண்டார் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு பப்பு இல்லை உனக்கு வைக்க வைந்த வைக்க போறண்டா ஆப்பு அப்படின்னு சொல்லுது ஏன் இப்போ எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு உண்மை நான் தனிப்பட்ட முறையில் நான் விடுவிச்சிருந்த கட்சியோட இளைஞர் செயலாளர் தான் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த அரசியல் நுட்பம் அவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சு பேசுகின்ற அந்த முறைகள் உண்மையிலே ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அளவாகத்தான் இருக்கிறார் இப்போ எங்களுக்கும் காங்கிரஸ் நிறைய முரண்கள்லாம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல அதே ராகுல் காந்தி இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு சென்னையில் வந்து அவங்க அப்பா இறந்து போனாரில் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து மலர்வளையை வச்சு வந்துட்டு வெளியில் வந்து பேசுறாருங்க இன்னும் ரெக்கார்டில் உங்கள் தொலைக்காட்சியில் இருக்குது நான் உங்கள் தொலைக்காட்சியில் வந்து விவாதம் பேசியிருக்கேன் அந்த தலைப்பில் என்னம்மா சொன்னார் அவர் எனது அதாவது இந்த நாடு வந்து வெறுப்பு அரசியல் மூலமாக எனது தந்தையாரை இழந்து விட்டேன் ஆனால் எந்த ஒரு காரணத்திலும் வெறுப்பு வெறுப்பாரசி மூலமாக எனது நாட்டை இழக்க மாட்டேன் அப்படி சொன்னாரு அனுபவம் வயசு வயசு தான் தான் அவருக்கு ஆகுது அந்த உள்ள ஒரு தலைவரை இவர்கள் அடையாளம் கண்டு இவர்தான் என்று அறிவிக்க அவர் தவறிவிட்டார் என்ற கருத்தை உங்கள் குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் மறுக்கவில்லை சரி தேனி கோவை போன்ற இடங்கள்ல குறிப்பிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த இடத்துல நாங்க முன்னிலையில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சவாலா இருக்கிற மாதிரி இருக்கு என்ன காரணம் கோயம்புத்தூர் ரிசல்ட் வரைக்கும் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப சீக்கிரம் இப்போ பேசுகிறது ஏன்னா கோயம்புத்தூர் வந்து ஓட் பேக்கெட்ஸ் ஆஃப் மக்கள் இருக்காங்க ஒரு ஒரு ரீஜன் எடுத்தால் அந்த ரீஜன் ஃபுல்லாக திமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறவங்க ஒரு ரீஜன் எடுத்தால் அவங்க ஃபுல்லாக பாஜகவுக்கு வாக்கு செலுத்துகிறவங்க பிரித்து வச்சுருக்காங்க ஏன்னா நான் ஃபீல்டில் தலைவர் கூடவே இருந்தேன் கோயம்புத்தூரில் ஸோ இன்னும் அந்த இடங்கள்லாம் வர ஆரம்பிக்கணும் திமுக எதிர்பார்த்த வாக்கு வித்தியாசம் இன்னும் அங்கே கிடைக்கல அவங்களுக்கு இன்னும் பதினோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் இருக்குது அஹ் அதுவும் ஐந்தாவது சுற்று முடியும் போது நாலாவது சுற்று முடியும் பொழுது பாத்தீங்கன்னா மூவாயிரம் பஸ்ட் சுற்றுல இருபதாயிரம் கிட்ட வாக்கு வித்தியாசத்துக்கு போ போகக்கூடிய அளவுக்கு இருந்தது ரெண்டாவது சுற்று முடியும் பொழுது தேர்டு சுற்றுல மூவாயிரம் வாக்குகள் இப்போ பதினோராயிரம் வந்திருக்கு அது

ஆனா புரிதல் கூட உங்களுக்கு சரியா இல்லாத பட்சத்துல நீங்க இந்திய அரசியலை பத்தி பேசுறது வந்து சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்க வந்து புரிஞ்சுக்கிறோமே தென் தமிழக முழுக்க நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் எலெக்ஷன்ல நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைவர் அறிக்கை கொடுத்தாரு என்ன பண்ணீங்க ஆமா நின்றமில்ல நிக்காமையா இருந்த தென் தமிழக தென் தமிழக முழுக்க ஆமாங்க எங்க ரிசல்ட் காட்டுங்க எங்க தென் தமிழ் நிக்கலையா எங்க திமுகால நிக்கிதுன்னா நீங்க முப்பத்தி எட்டு ஜெயிக்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்குதுங்க

மற்ற எல்லாம் இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் எங்களுக்கு வந்து சின்ன தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் நினைச்ச அளவுக்கு எங்களால் செய்ய முடியலங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது மூணாவது இங்க குறிப்பிட்டு கட்டமைக்கப்பட்ட அந்த நரேட்டிவ் ஆஸ் ஒர்க் வெல் டிஎம்கே செட் பண்ண நரேட்டிவ் வந்து தமிழகத்துல நல்லா ஒர்க் பண்ணிருக்கு ஆனா அதையும் மீறி இல்லாத இடத்துல கால் ஊண்டுறதுக்கான எங்களுக்கு கிடை கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா நாங்க பார்க்குறோம் அண்ட் ஆர் ஹாப்பி அபவுட் அதுக்கு நாங்க மகிழ்ச்சி அடையாறோம் மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க ஆதரவுக்கும் எங்க தலைவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கும் எதிர்கட்சியா எங்க தலைவரையும் எங்களையும் பார்க்கறதுக்கான இந்த மரியாதையை நாங்க ஏத்துக்கிறோம் சில தொகுதிகளில் வந்து உங்களுக்கு ரொம்ப சவாலா இருக்கு ஒருவேளை நீங்க அதிமுகவோட கூட்டணி அமைத்திருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்குமா அப்படி நீங்க நினைக்கிறீங்களா கிடச்சிருக்கும் இந்த இந்த டிஸ்கஷன் வந்து எவர் லாஸ்டிங் டிஸ்கஷன் ரொம்ப நாளாக கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியேவும் பொது தளங்கள்லேயும் இந்த டிஸ்கஷன் போய்கிட்டே தான் இருக்குது அதிமுகவோட கூட்டணி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தலைவர் இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலில் வந்து தனித்து போட்டியிட்டது அப்படின்ற பட்சத்தில் முதல் முறையாக பாஜக தாமரை சின்னத்தில் இருபத்தி நாலு தொகுதிகள் க கன்டஸ்ட் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பல மக்கள் முதல் முறையாக தாமரைக்கு வா வாக்களிக்கிறத பார்த்துருக்கோம்

ஒரு பாஜக இல்லங்க பாஜக கூட்டணி நிற்கிறார் பிஜேபி எங்கேயும் முன்னில இல்ல எல்லாம் பின்தங்கிருச்சு இருக்கு அண்ணன் கூட அவர் பேர்னா முன்னாடி இருந்தார் ஆரம்பத்துல அவரும் பின்னாலு போயிட்டார் தமிழகத்துல வந்து பாஜக வளர்ந்து வருதா அப்படின்னு சொல்லுங்க பிஜேபி வளருதான்னு கேக்குறீங்களா நீ கேட்க கேள்வி இருக்கிறது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் பதில் சொல்லணும் அதாவது என்னன்னா கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தல்ல ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த பயணமா இருக்கட்டும் அவங்க செய்த பிரச்சாரங்களா இருக்கட்டும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளா இருக்கட்டும் அவங்க செய்ததெல்லாம் பாக்கும்போது சொல்லுங்களேன் இருக்கு சார் நீங்க சொல்லுங்க தமிழகத்துல பாஜக வளர்ந்து வருதா அப்படிங்கறதுதான் இந்திய கூட்டணியை பார்த்து என்னன்னா அவர் என்ன சொன்னாப்புலன்னா நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ஏடிஎமிக்கெல்லாம் தேவை இல்லை ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை வந்து இழிவாக பேசுறது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கழிவாக பேசுறது அறிஞர் அண்ணாவை வந்து சொல்லாத கருத்தை வந்து சொன்னார் அப்படின்னு அடிச்சு விட்றது அப்புறம் பண்ணிவிட்டு அவங்க மேலே இருக்க தலைவரே வந்து சத்தம் போட்டான் ஏய் என்ன நீ இப்படிலாம் பேசிக்கிருக்குன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஜெயலலிதாவை பொழுதுந்து பேசிக்கிறாங்க அதாவது திமுக அதாவது திமுகவுக்கு ஒரு இணையான ஒரு அமைப்புன்னா அதிமுக தான் அது எந்த மாற்று கருத்துமோருங்க அந்த ஓட்டு வித்தியாசம் கூட இப்ப பாத்துக்கிட்டே இருங்க ரெண்டு பேருக்கு பேருக்கும்தான் போட்டி எல்லாருக்கும் அப்போ போட்டுட்டே இருக்காங்களே இது என்கிட்ட கீழே கிடக்குது பாவம் அதாவது செஞ்ச பெரிய மிஸ்டேக் நான் அவங்களுக்கே நல்லது சொல்றேனே ஓரளவு நீ வந்து அண்ணா திமுகவோட சேர்ந்து இருந்திருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீட்டு கூட வந்திருக்கான் நீங்க சொல்றீங்க என்னங்க சொல்லுங்க அதிமுக வலுவா இருக்கு அதிமுக வச்சுதான ஒரு நாளைக்கு வாழ்ந்தது அதிமுகவுடைய அந்த நிழல்ல தானே உட்கார்ந்து இருந்தா வந்து காளான் மாதிரி அதனால வந்து அதாவது கேட்டுக்கிறீங்க மீண்டும் பாருங்க நம்ம நம்மளாக அடிச்சு விடலை அங்க வந்து ரிப்போர்ட்லேயே பாஜக இங்க லீடிங்கா இருக்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல நீங்க வளர்ந்து வருது வளர்ந்து வருதுன்றீங்களே வளரட்டும் நல்லா வளர்ந்து வந்து எங்களுக்கு பார்த்துக்குருவோம் அது எங்க வளர்ந்து வரதுக்கான காரணம் வந்து எதிர்கட்சியினுடைய கருத்து வேறுபாடுனாலையோ இல்லைன்னா வந்து அவங்க

சொல்றீங்க அதாவது உடைய ஓட்டு வங்கி நீங்க பார்த்தீங்கனா இங்கே பாரு இப்படி பார்த்துட்டோம் கருன்னு வருது கரூரில் வந்து அவன் ரெண்டு லட்சம் அவங்க ரெண்டு லட்சம் இது க்ளோஷலாக நிற்கிறாங்க எல்லாமே ஆவரேஜாக அந்த நிலமையில தான் இருக்குது அதுவும் தனியாக தான் இருக்கிறாங்க பெருசாக ஒன்றும் அவங்கள கூட்டணி இல்லை யார் பாமக தான் பாமக இல்லை அது இப்போ இவங்க விஜயாந்த அமைப்பு தான் அங்கே இருக்குது விஜயாந்த அமைப்பு எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும்தான் இருக்குது இருந்தாங்க கூட அவங்க ஓட்டு இன்னும் உடையலை எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற ஓட்டு அதே லெவலில் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஜெயிக்கலை அது வேறு பிரச்சனை அது அந்த ஓட்டுடைய சுகத்தில் தான் இதுவரைக்கும் வெளியில் பேசி தெரிஞ்சாங்க பிஜேபி இப்போ பிஜேபி தனியாக போய் நின்று இன்னைக்கு ஒரு வேளை அண்ணாமலை லீடிங்கில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் பேசுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் அதுக்கு பயில் பேசினேன் அதே கண்ணு கட்டிய தூரம் காணாமல் ஆலய காணாமல் பாவம் பாவமாக இருக்குது இப்போ வந்து உண்மையிலே சொல்கிறேங்க அண்ணாமலையை மாற்றிடுவாங்க நின்று பாருங்களேன் நான் இவர் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போட்டி போடுறாங்க இல்லை இல்லை இப்போயே வந்து ரிசல்ட் வந்தாதே ஒன்றால் தான் இப்போ ஆச்சு இது மாதிரி இல்லைன்னா இப்போ நீ ஏடி இங்க ஒரு நாலஞ்சு சீட்டாவது சேர்ந்துக்கி வாங்கியிருக்கலாம் அப்படின்னா உள்ளே பேச்சுவார் நடந்துட்டு இப்போ எங்களுக்கும் பிஜேபியில் ஆள் இருக்கிறாங்க இவர் பாவம் இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு நம்ம பெரிய பெரிய ஆளுகள் அண்ணன் பொண்ணாரு இன்னும் நிறையா பேர் இருக்கு அவங்களே அவங்களுடைய தோழர்கள் பேசி இருக்க இருந்தாலும் சும்மா இருக்காமல் பேசி வீசி கெடுத்து விட்டாப்புல பாப்பேன்னு சின்ன முக்கியமான தலைவர்கள் என் பேசியிருக்கிறாங்க அப்புறம் அது வந்து அண்ணாமலைக்கு இது வந்து கிடைத்த பெரிய அடிங்க நான் பிஜேபி கிடைத்த பெரிய அடிதான் பாஜக அதிமுக கூட்டணி உடைந்ததுனாலதான் உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் அதிகமாக கிடைச்சது அதாவது உடைஞ்சனாலதான் எங்களுக்கு கிடைச்சி என்பதை விட நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் மத்தமே உடஞ்சானா உடையாம போனான்றது எங்களுக்கு தேவையில்லை எங்க கூட்டில பாருங்க திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக அண்ணன் வேல்முருகன் வேல்முருகன் சீட்டு கூட கொடுக்கல இன்னும் எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு ஏன்னா ஏனைய கட்சிகள் நிறையா இருக்குது இஸ்லாமிய அமைப்பு ஒற்றுமையாக இருக்க முடியல சட்டமன்றத்தில் ஒற்றுமை அதுக்கு முன்னாடி இருந்த இதில் ஒற்றுமை ஏன்னால் நாங்கள் ஜனநாயகவாதிகள் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அவர்கள் சங்கிகள் அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம் நீங்கள் எங்களை வெற்றியை நாங்கள் இது பண்ணுறோம் நம்ம சொல்லப்போனால் இந்த ஒற்றுமை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வரணும் விரும்புகிறோம் சார் இந்திய அளவுல வந்து பாஜக ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் தமிழகத்துல என்ன மாதிரியான சவால்கள் உங்களுக்கு இருக்கு தமிழகத்துல இது வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இத்தனை தொகுதிகள்ல பாஜக தனித்து போட்டி இடல தா பாஜக தலைமையில போட்டிட்டு இருந்தாலும் இருபத்தி நாலு தொகுதியில இப்பதான் முதல் முறையா கன்டெஸ்ட் பண்றோம் ஏதோ ஒரு நாலு சீட்டு வருமேங்கிறதுனால இல்ல ரெண்டு சீட்டு இவங்கள மாதிரி கிடைக்குமேங்கிறதுனால என்ன சொன்னாலும் சொல்றேன் நீங்க போட்டு நீங்க இது வரைக்குமே ரெண்டு சீட்டுக்கு மட்டும்தான் தான் பண்றீங்க அத தாண்டி உங்களுக்கு பண்றதுக்கான சாத்திய குருகள் நீங்க இருந்தா நீங்களே நம்பலாம் கொஞ்சம் அடுத்த வருஷம் நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் காண்டி இருக்கு ஆமா போயிருவீங்களா போயிருவீங்களா இந்தியா பிளா போறீங்களா இந்த வருஷமே சொன்னீங்க இந்த வருஷம் சொன்னீங்க தமிழ்நாடு

வெற்றி அடைவதற்கோ இல்லைனா வந்து துளிர் விடுவதற்கோ கூட வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கிறதா நிறைய பேர் கருத்து இருக்கு என்ன சவாலாக நீங்கள் பார்க்குறீங்க என்ன பண்ணால் தமிழகத்தில் பாஜக முன்னிலையில் வரலாம் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரேட்டிவ்ஸும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிம்பங்களும் ரொம்ப சிறப்பாக இங்கே செயல்படுது இங்கே இங்கே திமுகவுடைய அந்த கை ஓங்கி தான் இருக்குது நாங்கள் அதை தெரிஞ்சு தான் அதை எழுத்து நிற்கிறோம் இந்த கடந்த ஒரு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியான செயல்பாடு பாஜக தான் இருந்தது அதிமுக கிடையாது இதுவே ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு பின்னடைவாயிட்டாரு பாருங்க நெறியாளர் அவர்களை தயவு செய்து மதுரையில ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க பிஜேபிஎஸ் லீடிங் செகண்ட் பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் மதுரையில எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பல தொகுதிகள்ல அந்த மாதிரி பல தொகுதிகள்ல பாஜக வந்து கால் ஊன்றி இருக்காங்க துளுர் விட்டு இருக்காங்க இன்னும் வந்து இந்த நிழல்லையே இருந்து அப்படியே காலானாவோ இல்ல உனியாவோ வாழ்ந்துட்டு போகணும்ன்ற அவசியம் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுதான் தனித்தான் இப்ப போட்டிட்டு இருக்கிறது இதுவே முதல் சவால் இந்த சவால் அந்த அந்த தைரியமா அந்த முடிவு எடுத்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை எடுத்தது மட்டும் இல்லாம அதுல இதுவரைக்கும் ஹாஸ் பர்ஃபார்ம் வெல் அதிமுகவா பல தொகுதிகளில் நீலகிரியிலயும் அதிமுகவை விட நான் பாஜக தான் முன்னாடி இருக்குன்னு போட்டிருக்காங்க சோ அந்த மாதிரி பல தொகுதிகளை தென் தென் தமிழகம் தென் சென்னை எடுத்துக்கோங்க மத்திய சென்னை எடுத்துக்கோங்க வட சென்னை எடுத்துக்கோங்க இங்க எல்லாம் பிஜேபி இஸ் லீடிங் ஃப்ரெண்ட் செகண்ட் எதிர்கட்சியாக நாங்கள் தான் இப்போ முன்னிலை இருக்கோம் ஸோ வி ஆர் க்ரோயிங் ஹிமன் ஸ்பேஸ் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி இப்போ நாம் பார்த்துருக்கோம் எங்கள் தலைவர் திரும்பவும் தலைவராக தொடருவார் அவர் திரும்பவும் எதிர்கட்சி தலைவரை விட பவர்ஃபுல்லாக அவர் வந்து ஹி வில் லீட் த ஃப்ரண்ட் ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வி வில் ஷோர் ஆஃப் வின்னிங் சீட்ஸ்

கூட்டணியில் நின்று ஜெயிச்சுட்டு போகலாம் அதனால இங்கே ஒரு பெரிய மாற்றம் வரப்போறதில்லை எங்களுடைய சித்தாந்தத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் பிஜேபி இஸ் ஃபார் டெமோக்ரஸி பிஜேபி இஸ் ஃபார் பீப்பிள் பிஜேபி இஸ் ஃபார் பப்ளிக் இங்க இருக்கக்கூடிய ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸை உடைக்கிறதுக்கு இந்த தேர்தல் எங்களுக்கு பயன்பட்டு இருக்கு இந்த தேர்தல் மூலமா எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலமா மக்களை நேரடியாக சந்திச்சு இதுவரைக்கும் எந்த பாஜக தமிழகத்துல பண்ணாத ஒரு விஷயத்த மக்கள் நேரடியாக சந்திச்சு எங்க தலைவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அதோட ரெஸ்பான்ஸ் குட் நாங்க நாங்க இது இந்த ரெஸ்பான்ஸை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறோம் திரு சங்கத்தமிழன் நீங்க சொல்லுங்க இப்போ வந்து எந்தெந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதலான இடங்கள் வந்து கிடைச்சிருக்கும் இந்திய அளவுல நான் கேக்குறேன் தமிழகத்தை விட்டுருங்க இப்போ இந்திய அளவுல ஏன்னா தமிழகத்துல வந்து ஒண்ணு சொல்லிட்டாருல தமிழகத்துல அவர் சொல்லிட்டாரு நாங்க வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு இரண்டாவது பெரிய கட்சியை வந்து நாங்க உருவாக்கணும்ன்ற முயற்சியில இருக்கும்னு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு நீங்க இப்ப சொல்லணும் இந்திய அளவுல எந்தெந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்தி இருந்தா இன்னும் கூடுதலான இடங்களை வந்து கைப்பற்றி இருக்கலாம் உங்களோட கருத்து இல்ல அதாவது நாங்க இன்னைக்கு சொல்றோம் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம் இவங்க வந்து இப்ப வந்து கேரளால பாருங்களேன் கேரளால வந்து ஒருவேளை ராகுல் காந்தி கூட நில்லாம நிக்காம இருந்திருக்கலாம் அவர் இங்க கூட வந்து இருக்கலாம் இப்ப நிக்கிட்டாரு முன்னிலை ஆகிட்டாரு ஜெயிக்க போறாரு இருந்தாரு ஜெயிச்சாருன்னு ஒருவேளை இங்கே வந்து நின்று இருந்தாருன்னா சென்னையில எங்க சென்னையில தமிழ்நாட்டுல எங்கிருந்து ஜெயிச்சிருப்பாப்ல அங்க வந்து கொஞ்சம் புரிதல் வந்திருக்கும் அங்கே இருந்தாலும் கூட்டணி ஒரே இந்தியா கூட்டணிக்குள்ளதே அங்கேயுமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேயும் அந்த அம்மாட்டையும் வந்து இவங்க காங்கிரஸ் தயாராக இருக்கிறாங்க பட் அந்த அம்மா வந்து நான் தனியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தாப்பில் ஆம் ஆத்மி குரூப்லேயும் அதே பிரச்சனை இப்போ ஜெயிலில் போட வந்தேன் இப்போ அவர் வந்து வர்றாரு இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் உணர்ந்து நம்ம எதுக்கிற எதிரி வந்து சாதாரண எதிரி அல்ல நம்ம சும்மா வெறும் மோடியை மட்டும் எதிர்க்கலை அந்த மோடிக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் ஒரு சித்தாந்தம் என்ன சித்தாந்தம்னா உங்களை ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன் நாட்டை வந்து வெறுப்பு அரசியலில் எங்கள் தலைவர் கூட பட்டம் கொடுத்துருக்காரு அவருக்கு நல்ல பட்டம் கொடுத்துருக்காரு நீ பார்த்துருப்பீங்க வேகானந்தருடைய அறையை அங்கே வந்து நீங்கள் தியானம் பண்ணியிருக்கிறீங்க அவர் வேகானந்தர் வேகம் இருப்பதால் நீங்க வெறுப்பை கக்குவதால் நீ வெறுப்பானந்தர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அப்படிப்பட்டவங்க எதுக்கும் போது இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்திருக்கணும் இன்னும் ஒற்றுமையாக இருந்தால் நிரம்பலங்க இங்கே பாருங்க யாருமே நம்பலைங்க நேற்றுனா வந்து கூட யாருமே நம்பலை இன்னைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தாறு வந்து அந்த காங்கிரஸ் குரூப் லீடிங்காக இருக்குன்னா இவர் தான் எங்கள் பிரதமர் அவர் தான் நான் சொல்லலை என் கார்கோ கூட சொல்லியிருக்கலாம் அவர் ஒரு தலித்து தலித்து தலைமையில் இந்தியாவில் நாங்கள் வந்து பிரதமரை உருவாக்கப்படணும்னா அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம் அதையும் அறிவிக்க தவறிட்டாங்க இதெல்லாம் அங்கே இருக்கிற பலவீனங்கள் வ நிச்சயம் இவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் கூட மக்கள் ஓட்டு போட்டான்ல அப்போ மக்கள் வந்து மோடி எதிர்க்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இருக்கிற தலைவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக பயமாக இந்த ஈடி ரைடு விட்டுருவாங்க இல்லை இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டுருவாங்கன்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம் பல சிக்கல்கள் இருந்திருக்கலாம் இனியாவது உணர்ந்து இப்பையும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டயம் வந்து இப்போ என்ன நம்ம பார்த்துக்க டயம் வந்து இன்னும் ஆகலை இன்னும் டயங்கள் இருக்குது இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாறுனதுமே டக்குன்னு இவங்க வந்து காங்கிரஸில் இவர் தான் யாரோ ஒருத்தர் அறிவிச்சு சொல்லிட்டாங்கன்னா சிக்க இதில் இல்லைன்னா உடச்சி விடுவாங்க பைஜேபி சாரம நினைக்காதீங்க பிஜேபி நினைச்சாங்கன்னா கூட்டணி கூட உடைப்பாங்க பல பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மகாராஷ்டிரா உடச்சானல ஏக்நாத் சிண்டே சரத்பவரை தம்பி அஜித் பவர் ஆனால் பல வரலாறு உள்ள ஆட்கள் சாதாரண ஆளுங்க நான் இவ்வளோ பேசும்போது நான் ஏன் அவங்கள சொல்கிறேன் அவங்க பின்னாடி வந்து அவ்வளோ பெரிய எல்லாம் அந்த இது சொன்னாங்க தேர்தல் கமிஷன் கூட சொல்லிச்சுப்பா நாலு எம் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை அந்த நாலு எம் அதை உடக்கிற உடிக்கிறதே அதை வந்து கட்டுப்படுத்துகிறது எங்கள் வேலைன்னு சொன்னாப்பில்ல தேர்தல் அதிகாரி நாலு எம் என்ன மணி பவர் மசில் பவர் அப்புறம் என்ன மிஸ் இன்ஃபர்மேஷன் அண்டு மெத்தட் ஆஃப் அந்த கோடு எம்ஓசி இது மூணு நாலுமே இருக்கிற ஒரே கட்சி இந்த கட்சி தானே மறக்க சொல்லுங்கள் அப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கிற கட்சியை நம்ம எதுக்கிறோம்னா இவங்க எப்படி தமிழ்நாட்டில் நம்ம ஒரு சாம்பிளை காட்டிட்டான் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கும் அவ்வளோ ஒற்றுமை ஏன் மற்ற மாநிலங்கள் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து மட்டுமல்ல என்னுடைய கருத்து மட்டுமல்ல மக்களுடைய கருத்து மக்கள் மோடி ஏற்றுக்கொள்ளங்க மக்கள் பிஜேபி ஏற்றுக்கொள்ளங்க ஆனால் எதிரியே ஆளை காட்டலைங்க

காலத்தில் பின்னடைவு அது மாதிரி அங்க வந்து சிக்கல்கள் மாறலாம் மாறும் பொழுது இரநூத்தி எழுபத்தி ரெண்டும் நாங்கள் வெற்றி பெறலாம் அதனால வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி தாங்க இருக்கிறோம் ஒன்னு எங்களுக்கு ஒண்ணு வருத்தம் ஐம்பது வாக்குகள் வித்தியாசத்துல தான் அவர் பின்னடைவுல இருக்காரு சார் அவன் இப்ப நானூத்தி நான் பார்க்கும்போது நானூத்தி ஐம்பத்தி ஆறு இப்ப நீ பார்க்கும்போது ஐம்பது அடுத்து இன்னும் ஒரு ஒன்னு ஒன் அவர் கழிச்சுல வந்து ஐயாயிரத்துல பின்னடைவு அப்படின்னு போடுவாங்க சரி அது உங்களுடைய கருத்து சார் உத்தரப்பிரதேசம் ரொம்ப முக்கியமான ஒரு இது மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கியமான மாநிலமா பார்க்கப்படுற உத்தரப்பிரதேசம் இந்த இடத்துல வந்து பின்னடைவை சந்தித்து பாஜக இதை எப்படி பாக்குறீங்க என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க எதிர்பார்க்காத ஒன்று ரெண்டாவது அங்க மும்முனை போட்டி பகுஜன் சமாஜ் சமாஜ்வாதி பார்ட்டி அண்ட் பிஜேபி மும்முனை போட்டி போன முறை அப்படி இல்லை எஸ்பி அண்ட் பிஎஸ்பி எஸ்பி ஒரு ஒரு ஆப்பனண்ட் ஓட்டு சிதறல்கள் இல்லாம இருந்தது இப்போ மூணு ஓட்டு இருக்கிறதுனால அங்கே சிதறல்கள் இருக்கு நாற்பது தொகுதியில் லீடிங் இப்போ இருக்கிறது அது கண்டிப்பாக அறுபது தொகுதியாவது வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அண்ட் பெரிய வித்தியாசம் இல்லாத வாக்கு வித்தியாசத்தில் இருக்கிற தொகுதிகள் மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு இருக்கு ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங்கில் இருக்கிறது மட்டுமே பதிமூணு தொகுதிகள் இருந்தது நான் பார்த்த வரைக்கும் ஸோ அந்த தொகுதிகள்லாம் எங்கள் பக்கம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு எண்பதே வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனா இப்ப இந்த அளவுக்கு வந்து பின்னடைவு அப்படிங்கறது வந்து அப்படி நம்ம எடுத்தோம்னா நீங்க டெல்லி எடுத்துக்கோங்க டெல்லியில ஏழு ஆறு சீட் பிஜேபி எதிர்கட்சிகள் அதை இல்லையே ஆம் ஆத்மியும் சரி காங்கிரஸும் சரி அதை ஒத்துக்கவில்லையே பெரிய சிம்பத்தி வேவ் இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டது அதனால எல்லா மக்களும் வந்து ஆம் ஆத்மிக்கு தான் ஓட்டு போட போறாங்கன்னு சொன்னாங்க அது உடஞ்சிருக்கு ரெண்டாவது காங்கிரஸ் இது காஷ்மீர் எடுத்துக்கோங்க அபிரேஷன் ஆஃப் த்ரீ செவன்டி ஆர்டிகல் வந்து அப்படியே மிகப்பெரிய அளவில் பற்றி ஏரியுது அப்படின்னாங்க அஞ்சு தொகுதிகளில் ரெண்டு தொகுதியில பிஜேபி தான் லீடிங்க இருக்குங்க மீதி மூணு தொகுதியிலையும் செகண்ட் இடத்துலயும் சொற்ப வாக்கு வித்தியாசத்துல தான் இருக்காங்க ஸோ காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பிரச்சனையா கிடையாது இங்க நரேட்டிவ் செட் பண்ணும்போது அதை காட்டுவாங்க மணிப்பூர் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பிஜேபி தான் லீடிங்கில் இருக்காங்க மணிப்பூர்லேயே ஸோ மணிப்பூர் கலவரம் நடந்தது பாஜகவுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு பிரச்சாரம் இங்கே நடத்துனாங்க அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் பாஜக இஸ் ஃபார் குட் இங்கே இருக்கிறவங்க அதை அதை ஒத்துக்க மாட்டாங்க இங்கே இருக்கிறவங்க அதை பொய் பிரச்சாரங்கள் மூலமாக அதை காட்டி தான் இங்கே ஓட்டு வாங்கியிருக்காங்க காஷ்மீர் பாருங்க இப்படி ஆகிடும் அதோ இவர் சொல்கிற மாதிரி தான் இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு இவங்களுடைய இமேஜினரி தாட்ஸை வச்சுக்கிட்டு பாஜக இஸ் ஃபார் இந்தியா ஃபார் த நேஷன் அயோத்தி அயோத்தியில ராமர் கோவிலை வந்து பண்ணாங்க முன்னிறுத்தி தான் வந்து அப்போ அந்த இடத்துல உத்திரப்பிரதேசம்ன்னும் போது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே வந்து உத்தரப்பிரதேசத்துல எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வருது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதை வந்து சமாதானப்படுத்தக்கூடிய அளவுல இல்லையே அதுதான் என்ன காரணம்னு கேட்குறேன் இன்னும் வாக்குகள் வரும் அண்ட் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல பாஜக தான் இருக்கு அதுக்கான இன்கம்பன்ஸி கண்டிப்பா இருக்கு அது இல்லைன்னு இது பண்ண முடியாது அண்ட் நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது காரணம் அங்க மும்முனை போட்டி தீவிரப்படுத்திருக்கு அதனால ஓட்டு சிதறல்கள் நிறைய இருக்கு அப்போ வந்து பாஜக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி ஏதாவது காரணமா இருக்குமா அப்படி இருந்தா என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதிருப்திக்கான வேலைகள் அங்கே இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி யூபியில் மோதி வாஸ் பிஹைண்டு அதை அதை பொய்யாக்கியிருக்காங்க திரும்பவும் லீடில் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங் இது இருந்துகிட்டே இருக்குது ஒரு நாலு மணி வாக்கில் தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் கட் பிக்சர் தெரியும் யூபியை பொறுத்த வரைக்கும் ஆனால் எங்கள் எங்களோட இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூபியில் சிக்ஸ்டி கிராஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது ம் ஓகே சார் உத்தரப்பிரதேசத்துல வந்து இவங்க பின்னாடிவில் இப்போ இருக்காங்க இன்னும் முடியல இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசால சில ஆண்டு காலம் வந்து நவீன் பட்நாயக் ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அந்த இடத்துல இப்போ பாஜக கோளு இருக்கு இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த இடத்துல சட்ட இது சட்டமன்றத்துலையும் சரி நாடாளுமன்றத்துலையும் சரி இதை எப்படி பார்க்குறீங்க அங்கே தான் ஒரு வெறுப்பு சிலர்னு பேசினோம்ல போய் கிளீனா ஏற்கனவே அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரன் பிடிக்காது தமிழகாரை ரொம்ப பிரில்லியண்டாக இருக்காங்க அறிவாக இருக்காய் அப்படின்னு அங்கே தான் என்ன சொல்லிட்டா சாவி கொண்டுட்டு போயிட்டாங்கப்பா சொன்னாரே சொல்லலையா அது ஒரு அந்த வெறுப்பு அரசியல் தான் ஆனால் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அறிவுபூர்வமாகிட்டாங்க ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எண்பது சீட்டு கூட வாங்கினாங்க அடுத்து அறுபதாச்சு இப்போ ரொம்ப சிக்கலில் போயிருக்கு அதுக்கு என்ன காரணமோ அது முக்கியமான காரணம் அந்த ராமர் கோயிலுக்கு கட்டின தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதியிலேயே ஒரு தலித்து நிப்பாட்டி தலித் தாங்க வேட்பாளரே தலித்து தான் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சுறாப்பில் அது மூணாக இருக்கிறதே இப்போ இவ்வளோ வந்திருக்குது அது மட்டும் மாயாவதி மட்டும் தனியாக நிக்காம அந்த அம்மா கூட்டணியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கினேன் இங்கே அங்கே சுத்தம் அவுட் ஆகிருக்கும் இந்த அம்மா வந்து என்ன தெரியல தனியாக நிற்கிற அந்த அப்பா போயிட்டாங்க அவங்க அந்த காங்கிரஸ் அந்த இன்னொரு கட்சி எல்லாம் மூணு கட்சி ஒன்றா சேர்ந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு பயங்கரமான ஒரு வெற்றியாக இருக்கு மக்கள் விழிப்புணர்ச்சி அடைகிறாங்க அந்த வெற்றி நீங்க ஒடிசாவில் கேட்டதுக்கு வெற்றிக்கு ஒன்றா காரணம்னா மோடியும் அங்கே போய் அதே கருத்தை பேசினார் மக்கள் மத்தியில வந்து இயற்கையாகவே மனிதன் உணர்ச்சி சம்பந்தப்பட்டவன்னு அவன் கிட்ட போயிட்டு போடுற வீட்டை கோயிலை பூட்டிப்பிடி சாவி அனுப்பிட்டேன்னு சொல்றது அவங்க இப்ப படிக்காத மக்களுக்கு புரியாதுல உண்மையான நிலவர என்னன்னு வந்து நாடு முழுவதுமே பேசிதான் இருந்தாரு நிறைய இடங்கள்ல போய் பேசியிருக்காரு அங்கதான பிரச்சனை அங்கதானே ஆள் சொல்றாரு அங்கதான ஒருத்தர் ஒருத்தருக்கிறாரு மதுரைக்காரு அங்க பாண்டியன் எல்லாருன்னா பேசியிருந்தா பெரிய இது சிக்கல வந்திருக்காது அங்க சொல்றாப்புல இல்ல இப்ப பாண்டியன் வந்து அதுல செக்கல் லீடரா இருக்கிறாப்லாம் இங்கே ஆனா அவர் தமிழன் இன்னும் சொல்கிறோம்னா மதுரை சார்ந்தவர் எங்கள் ஊருக்கார் மேலூருக்கார் அவரை வந்து நீ என்ன சொல்லிட்டாங்க அவர் ரொம்ப நல்லவர் நேர்மையான ஆள் அவரை சொல்லிட்டாங்க சாவி எடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்ற போது புரியாத மக்கள் ஓ ஒரு சாவி கொண்டு போயிட்டாங்களோ நகை நகைப்பூராங்க கொண்டு போயிட்டானோ ஒரு என்ன வரும் இன்னும் அந்த விழிப்புணர்ச்சி இல்லாததே மக்களுக்கு வந்து எங்கெல்லாம் விழிப்புணர்ச்சி வருதோ எங்கெல்லாம் அறிவுபூர்வமாக இருக்கிறார்களோ அவர் நிச்சயமாக பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க அதான் அங்கே இருக்கிற உண்மை அதை நான் எதார்த்தத்தை பேசுகிறேன் நான் கட்சி சார்ந்து கூட சொல்லலை இப்போ இன்னமும் எவ்வளவு ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏங்க வர முடியலை ரொம்ப சிம்பிள் தமிழ் மக்கள் வந்து சௌரத்துவ மிக்கவர்கள் எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பிய பார்க்கக்கூடியவர் இந்த ஒரு பிஜேபி தான் நான் வீசிக்காது கருத்து எரியா எங்களுக்கு நிறைய முரணி தான் சண்டையா போட்டுக்கிறோம் இல்லையில கருத்தை தான் மக்கள் வந்து கேட்பாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்திலேயே பாஜக வந்து நிறைய இடங்கள்ல கை முன்னிலையில வந்து ஒரு ராமர் வந்து கை கொடுக்காம போய் விட்டார் ராமரை நம்பு நாங்க பாவம் அவர் ராமர் சொல்லிட்டா டே நீங்கள் தானே இதுக்குள்ளே ரொம்ப மோசமான ஆளுங்க உங்களை கூட நான் நம்பிட்டு நான் ஆனா நீ என்னையே வந்து அரசியல் வச்சு ஜெயிச்சு ஜெயிச்சு போய் மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுறீங்க அப்படின்னு அவர் கோவப்பட்டு அம்ப விட்டாருங்கிற மாற்றி அதை விட்டுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க அதுதாங்க கருத்தே அதாங்க கடவுளை இங்கே முன்னிறுத்தவே கூடாது அவங்க தானே முன்னிறுத்துறாங்க ஏங்க கடவுளின் பெயரால் கலவரம் செய்வது கடவுளின் பெயரால் அரசியல் செய்கின்ற ஒரே கோட்பாடு உள்ள ஒரே கட்சி அந்த கட்சி நாங்க கடவுளை வந்து நானும் இறை வழிபாடு உள்ள வந்து நான் வீட்டுல அமைதியை கும்பிட்டு வந்துருவேன் நாங்களும் வந்துட்டு தியானம் பண்ணிக்கிறோம் வந்துகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்பேத்கர் விவேயானந்தர் அந்த கால நீச்சல் அடிச்சு போய் பண்ணாரு அது சிறப்பு ஏன் ஒரு நீச்சல் அடிச்சு போகலாம்ல அங்கே போறாரு கேமராவோட போறாரு யாராவது செய்வாங்களா இதனால நீ நிறையாளர் கேள்வி கேட்க மாட்டேறீங்க இதார்த்து பேசுவோம் சாமி கும்பிடணும் வீட்டில் உட்காந்து நல்லா கும்பிடு தியானம் பண்ணு ஆன்ல தியானத்து கூட ஒன்று ஒன்றும் சொல்லலை ஆனா நீச்சல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கேமரா பூ வச்சுக்கிட்டு பண்றது மக்களை வந்து எல்லாருக்குமே இறை நம்பிக்கை இருக்கு அவர் இஸ்லாமியா இருக்கலாம் கிறிஸ்தவா இருக்கலாம் இந்துக்களா இருக்கலாம் இன்னும் மனிதன் பலவீனமா இருக்கவனுக்கு ஏதாவது ஒரு சாய்மியான நம்பிக்கை இருக்கும் அதை அரசியல் பண்ணக்கூடாது தான் ராமர் கோபப்பட்டான்னு சொன்ன நகைச்சுவேனும் சொல்ல சீரியஸாகவே சொல்றேன் நான் ராமர் நம்பி சொல்றேன் நீ ராமர் எதிர்ப்பா பேசுகிறவங்களே பேசுறீங்க நான் உண்மையிலே ராமருடைய பக்தன் கூட நீங்க வச்சுக்க பிரச்சனை இல்லை அவர் ரொம்ப கோவப்பட்டு பண்ணிட்டாரு இன்னமும் எல்லாம் செய்வார் அவர் விட மாட்டார் ஏன்னா ஒரு நாடு வந்து இந்தியா ன்றது அவர்களை விட நாங்கள் நேசிக்கிறோம் இந்தியா சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் எங்களை முன்னோர்கள் இந்தியாவுக்கு அரசியமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்துருக்கிறார்கள் அப்ப நாட்டுக்கு அவங்கள விட எங்களுக்கு தான் நாட்டு பற்று அதிகம் அப்ப அந்த நாட்டை வந்து ஒரு தவறான வழியில ஒன்னு கொண்டு போனா பார்த்துட்டு இருக்க மாட்டோம் சரி பாஜக பிரச்சாரம் பண்ணும்போது வேற ஏதாவது பண்ணி இருந்த சர்ச்சைக்கு உள்ளாகாத மாதிரியான பிரச்சாரம் வேற மாதிரி கையாண்டு இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கா உங்களுக்கு இல்ல இப்ப கேரளால பிஜேபி வின்னு வெற்றி கொடுத்தாச்சு முதல் சீப்பு சுரேஷ் கோபி வச்சிருக்காரு தென்னிந்தியாக்குள்ள வரவே முடியாதுன்னு சொன்னாங்க கேரளா வந்து சிபிஐ காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு ஃபர்ஸ்ட் சீட் வின் பண்ணியாச்சு அதுவும் இட்ஸ் டூ अर्ली டு முன்னிலையில தான் இருக்காங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல ஓகே பட் ஸ்டில் இட்ஸ் அ வின் அப்ப பிரச்சாரம் கரெக்ட்டா பண்ணிருக்காங்க மக்கள் கிட்ட சென்ட் அடைஞ்சிருக்கு போய் சேராத இடங்கள்ல எல்லாம் போய் சேர்ந்திருக்கு ஒரிசால 25 ஆண்டு வரலாற மாத்தி அமைச்சிருக்காங்க மிகப்பெரிய லீட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலயும் சரி பார்லிமெண்ட்ரி அசம்பிளிலயும் சரி மிகப்பெரிய லீட் கிடைச்சிருக்கு ஆந்திரா ஆந்திரா எடுத்துக்கோங்க ரொம்ப பக்கத்துல இருக்கு ஆந்திரா கூட்டணி ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு ஃபுல் லீடிங்ல இருக்காங்க காங்கிரஸ் எத்தனை சீட் ஜெயிச்சிருக்காங்க இல்ல லீடிங்ல இருக்காங்க ஜீரோ அது பாஜக எடுத்துக்க முடியாதுல்ல சார் தெலுங்கு தேசம் கூட்டணி தான் கூட்டணி ராஜஸ்தான்ல பின்னடைவாயிருக்கு நான் என்ன கேக்குறேன்னா பிரச்சாரம் வந்து நீங்க வேற மாதிரி கையாண்டு இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்ல கரசீரா ரொம்ப கரெக்டான பிரச்சாரம் தான் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம் பத்து வருஷத்துல எவ்ளோ இந்த இந்த இந்திய மக்களை வந்து பத்து வருஷத்துல எந்த இடத்துக்கு கொண்டு போன அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்கோம் எங்களுடைய விஷன் என்னங்கறத ஷேர் பண்ணி தான் எங்களோட பிரச்சாரத்தையே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் வி ஆர் நாட் ஜஸ்ட் டூயிங் பேம் ப்ளேம் பாலிடிக்ஸ் இவங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஈஸியா சொல்லிடுறாங்கல்ல மக்கள் வந்து முட்டாளா இருக்காங்கன்னு மக்கள ஏன் முட்டாளா எத்தனை வருஷம் வச்சிருந்தீங்க

தமிழ்நாட்டில் நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னா அது அதை அதை சுற்றியே இவங்க வந்து அந்த அரசியல் ரொம்ப வருஷமாகவே அதை சுற்றியே அவங்க பா பார்ட்டி பண்ணிகிட்டே இருக்காங்க பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு திமுக தான் இங்கே இருக்குது கூட்டணி தான் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை வச்சு ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கி தானே இவங்க இப்போ தமிழகத்துல பாஜக பின்னடைவுல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் பின்னடைவுல இருக்கோ அதாவது இந்த சுற்று இது இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய சுற்றுல அப்ப அங்கெல்லாம் வந்துட்டு இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த ஃபால்ஸ் நேரட்டிவ் ஒர்க் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம் அங்க ஃபால்ஸ் நேரட்டிவ் சொல்ல முடியாது அங்கன்னா நீங்க ஏற்கனவே பாஜக தான் அங்க பல ஆண்டுகளா ஆட்சிகள்ல இருந்து ஒரு இன்கம்பன்சி இருக்கலாம் இன்கம்பன்சி பிளேஸ் அ மேஜர் ரோல் இத்தனை வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற இன்கம்பன்சி எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகும் அதை நம்ம வந்து நம்ம மெத்தனமா எடுத்து எடுத்து இருந்திருக்கலாம் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அந்த லோக்கல் லீடர்ஸ் வந்து வருஷம் நம்ம தானே இருந்தோம் திரும்பவும் வர போறோம் அப்படின்ற ஒரு சின்ன மெத்தன போக்கு கூட இதுக்கு காரணமா இருக்கலாம் இந்த டீடைல் ரிப்போர்ட் இந்த டீடைல் அனாலிசிஸ்லாம் இந்த ரிசல்ட்டை பார்த்து ரிசல்ட் முடிஞ்ச பிறகு இன்டர்னல் பார்ட்டி டிஸ்கஸ் அப்புறம் தான் அதை வெளியே சொல்ல முடியும் எதனால பின்னடைவு அப்படிங்கிறது சொல்லுங்க நீங்க பார்த்துட்டு தமிழகத்துல காங்கிரஸ் வந்து முன்னிலையில இருந்தாலும் இந்த அளவுல எந்தெந்த இடங்கள்லாம் வந்து காங்கிரஸ் இந்திய கூட்டணி வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இடங்கள்ல நாங்க முன்னிலையில அடிச்சிருவோம் உத்தரப்பிரதேச வந்து எண்பதுக்கு எண்பது அடிச்சு போற மாதிரி சூழ்நிலை இருக்குது எல்லாம் இருக்கிறாங்க நாங்க நாற்பதுக்கு மேல போயிட்டோம் அவங்க முப்பது சம்திங் இருக்காங்க மற்ற தானே போட்டுக் கொடுக்குறாங்க அங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது குஜராத்ல கூட இப்போ வரவே மாட்டேன்னு சொன்னாங்க இப்போ குஜராத்ல ரெண்டு சீட்டு வந்துருச்சு அதுவும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப அதிகம் இல்லைங்க இரநூத்தி முப்பத்தாறுக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் எத்தனை வித்தியாசம் கொஞ்சம் தான் வித்தியாசம் அது வந்து இப்போ என்ன ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் மாறிக்கிட்டே இருக்குது நான் பார்க்குறதே வரேன் நீங்கள் இன்டர்வியூ ஆரம்பத்துலேருந்து முதல்ல வந்து இரநூத்தி தொண்ணூறுக்கு மேலே இருந்துச்சு இப்போ அந்த கீழே குறைஞ்சிக்கிட்டே வருது அது இது ஏறிக்கிட்டே போகுது இரநூத்தி பத்து தான் இருந்துச்சு நான் ஆரம்பத்தில் வந்து உக்கரம்போதலாம் இப்போ இரநூத்தி முப்பத்தாறு வரைக்கும் வந்துருச்சு சரிங்களா அதனால் வந்து இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்னொன்று அவர் தோழரை வந்து சொன்னாப்பில்ல தமிழ்நாட்டில் வந்து வெறுப்பு சிலவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தமிழர்கள் அறிவாளிங்க நீங்கள் சும்மா சாதாரணமாக வந்து தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு வந்து அறிவாளி என்ற நான் வந்து சொல்ல ஒரு புற அம்பேத்கர் நிச்சயம் ஏற்றுக்கொள்வா நான் நம்புகிறேன் அம்பேத்கர் வந்து அவருடைய தொகுப்பில் வந்து எழுதியிருக்கிறார் முப்பத்தி ஆறாவது தொகுப்பில் என்ன சொல்கிறாருன்னா முக்கியமான கருத்து புரட்சி அம்பேத்கர் அந்த கருத்து அதாவது இந்தியாவில் வந்து யார் வந்து தமிழர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று முயற்சிக்க கூடாது அப்படி முயற்சித்தால் யார் நார்த் இந்தியாக்காரன்னு சொல்றாரு அவரே ஒரு நார்த் இந்தியாக்காரன் அது பெரிய சிக்கலாக முடியும் ஏனென்றால் இந்த இந்தியாவை ஆண்டவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் தான் நாகர்கள் நாகர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு அவர் தமிழராக இல்லாமல் இருக்கும்போது கூட சொல்றாரு ஆனா தமிழருடைய அறிவாளிகள்ன்ற மறைமுகமா அதான் அவர் இருக்கிற கருத்து அப்ப அறிவாளிகள் தெரிஞ்சு போச்சு அறிவாளிகள் அப்படின்னா அதிமுக பத்தாண்டு கால ஆட்சியிலயுமே அவங்க வந்து வாழ்ந்தாங்க அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க அவங்கதான் வந்து உட்கார வச்சாங்க அதிமுகவை ஏதாவது இங்க பாருங்க அதிமுகல உட்கார வச்சாங்க இல்ல கரெக்ட் கரெக்ட் ஏத்துக்கிட்டேன் நிறைய நே அதிமுக உட்கார வச்சு எல்லா அதே ஆதிமுகவே அடிச்சு வரட்டி விட்டாருல ஏ வெளியே போனார்ல அவர் அவர் ஒன்னும் போல கடைசி வரைக்கும் இவங்க ஐயா சேத்துக்கியா அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கும் அரசியல் மேல இருக்கெல்லாம் பழகிட்டு தானே இருக்கிறான் யா சேத்துக்கெஞ்சி கெதறி கூத்தாடிட்டாங்க அவரே ஒன்னொன்னு ஒன்னும் வெளியே போனிட்டாரு ஏதோ தெரிஞ்ச தெரியாம ஒரு புரட்சி தலைவர் ஒரு பட்டம் கொடுத்துட்டு இப்ப புதுசா யார் எடப்பாடிக்கு அதுக்கு நல்லா பொருத்தமாட்டாருல அவரு விரட்டி விட்டாருல்ல அப்போ யோசிச்சு பாருங்க அவர் தெரியாத இவ்வளோ இடியை வரட்டு வாங்கி அது பண்ணுவாங்க இது பண்ண இவ்வளோ சிக்கல் இருந்தாலும் கூட சாமியே எனக்கு வேணாம்னாலும் வரட்டி விட்டார் அப்போ தமிழர்கள் வந்து நிச்சயமாக இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி பிஜேபி ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் பிஜேபி ரைட்டு நல்லா பாருங்க அவங்களுக்கு வேறு என்ன சித்தாந்தம் இருக்குது ஒன்லி கடவுள் தான்

இப்போது அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மு முடிவடைஞ்சிடும் என்ன ஈவினிங்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் மாலை நேரத்தில் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருவேளை வெற்றி அடையலை அப்படின்னா வேற என்ன நம்ம வந்து முன்னேற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இது வந்து கைப்புண்ணுக்கு தேவையில்லாத கண்ணாடி மாதிரி தான் வெற்றி பாஜகவுக்குதான் இதில் இவங்களுடைய மனசு ஆறுதல் என்னென்னா நானூறு சொன்னாங்க கம்மியாக வந்திருக்கு அதோட அவங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதானே தவிர இதுல இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்திய குறுக்களுங்கிறது வந்து எந்த இடத்துலையுமே கிடையாது இரநூத்தி முப்பத்தாறுன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இன்னும் நிறைய சீட் இருக்கு அதெல்லாம் முப்பத்தா இரநூத்தி முப்பத்தாறுல காங்கிரஸ் தன்னிச்சையே எத்தனை சீட்டு வெற்றி பெற்றுருக்காங்கன்னு நீங்க அதையும் பார்க்கணும் நூறு தான் இன்னும் நூறு கிட்ட தான் வெற்றி கூடல முன்னிலேயே நூறு தான் மீதியெல்லாம் மற்ற இதர கட்சிகள் தான் இவங்க கண்டஸ்டடே முன்னூறுக்குள்ள தானே அப்படி இருக்கிற பட்சத்துல பாஜகவுடைய பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி தன்னிச்சு இருக்கிறது அதுவே தன் தன்னிச்சையான வெற்றியே வரும் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இட் அண்ட் மோடி மூன்றாவது முறையாக அவரை பிரைம் மினிஸ்டர் அமர்த்தி அவருடைய தலைமையில இந்தியாவை இன்னும் சிறப்பான பாதைக்கு கொண்டு போறதுக்கான எல்லா சாத்திய குறுகளையும் நாங்கள் பாக்கிறோம் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மோடி ஐயா என்ன சொன்னாருன்னா நாங்க நானூறு தொகுதி ஜெயிச்சு நானூறு தொகுதி அவர் சொல்லலை எங்க போனா அதே மாதிரி பிரச்சாரம் இருந்தார் அப்புறம் திடீர்னு அவருக்கு தெரிஞ்சு ஆக சிக்கல் பண்றாங்கடா அப்படின்ட்டு டக்குனு வெறுப்பாரியை கக்கும்போது அவங்க ஜெயிச்சானா அஞ்சு பிரைம் மினிஷர் ஆவா அப்படின்ட்டு போகிற போக்குலையே வரவே மாட்டாங்க நானூறு நாங்கள் வந்துருன்னு சொன்னவர் அவரே சொன்ன டைலாக் நான் ஃபுல்லாக ரெக்கார்டும் சொல்கிறேன் இல்லை அவங்க அஞ்சு பிரதமர் வருவாங்க ஜெயிச்சாங்கன்னா வந்தா வந்துட்டு போகிறாங்க என்ன அது அதிகார பயிர்வு பிரிஞ்சு பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறது நீ ஒரு ஒரு சார் நீ ஒரு ஒரு சர் சூப்பர் அரசியலில் ஜனநாயகத்தின் ஜனநாயகத்தின் அரசியல் பரவல் தான் சும்மா ஒருத்தர் மட்டுமே எப்பயுமே பிரதமராக இருப்பது அது வந்து ஏகாதிபத்தியத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நகர்வு அது சயின்ஸு ஒரு அதிகாரத்தை வந்து நீ ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் கூட பதிய பயிர்ந்து ஒரு முடிவு எடுத்தாத்தான் அந்த ஆஃபீஸ் நல்லா ரன்னாகும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் கணவனும் மனைவியும் பகிர்ந்தளிக்க வேண்டும் தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் அப்போ இந்த குடும்பம் நல்லா இருக்கு ஏ நான் தான்டா கணவன் ஏ சொன்னால் கேட்கணும் மனைவி அடைக்காதுனா அது நடக்காது மாதிரி ஒரு நாட்டில் ஒரே தான் மூணு வருஷமாக இருப்பேன் நாலு வருஷமாக இருப்பேன் அஞ்சு வருஷமாக இருந்தேன்னா அந்த நாடு குட்டி போயிடும் அந்த வேலை ஐந்து பிரதமர் இருப்பது அதிகார பயிர்வு என்ற தத்துவத்தில் அது உண்மை அந்த வகையில் நிச்சயமாக இரநூத்தி முப்பத்தி மூணு சாயந்தரத்துக்குள்ளே இரநூத்தி எழுவத்தி ரெண்டாக மாறும் பொழுது அதிகார பயிர்வில் வந்து பிரதமர்கள் துணை பிரதமர்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து பிரதமர்கள் கூட உருவாகலாம் நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு மேவட்டம் பார்த்தா நகைச்சுவையாக இருக்கும் நீ பெரிய பெரிய ஜனநாயகத்தை பற்றி பேசிய பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனநாயகம்னால் என்ன டிபெண்ட் பண்ணுறாங்க தெரியமில்ல அதிகாரத்தை பயிர்ந்து அளிப்பது தான் ஜனநாயகத்தின் மக்கிய மைய புள்ளி அதாவது அதிகாரம்னு தெரியாமல் பெரும் ஓட்டு போட்டுக்கிட்டே ஒரு குரூப் இருப்பேன் எதுவுமே தெரியாது அவங்களாம் அதிகாரத்தில் போய் உட்காரணும் அதாவது அதிகார பயிர் என்பது இப்போ இந்த இந்த லேப்டாப்பில் உங்கள் சொந்த லேப்டாப்பாக இருக்குங்க அதுமாதிரி நகையெல்லாம் போட்டிருக்கீங்க சொந்த நகை வீட்டில் வந்து இடம் வச்சுருப்பீங்க பத்திரம் வச்சுருப்பீங்க அதனால் நிலங்கள் தானே நுகர்வு பொருள் தானே அதே மாதிரி அரசியல் அதிகாரம் நுகர்வு பொருள் அதை கைப்பற்றுவதற்காக நாங்கள் போராடி கொண்டு அந்த போராட்டத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்

மருந்தே உணவு கலப்படம் இல்லாத மசாலா உங்கள் குஷி மசாலா